நிபுணர் மரணம், சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் மிகவும் வறுமையில் வாடிய சோகம். கொரோனா வைரஸ் நோய் தொற்று உலக அளவில் 400,000+ அதிகமானோரை பலிவாங்கி கொண்டது. 70,00,000+ மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஊரடங்கால் சினிமா தொழில் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது. ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களும் நின்று போய்விட்டன. படப்பிடிப்புகளும் அப்படியே நிறுத்தப்பட்டன. இதனால் சினிமா வட்டாரத்தினர் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இயக்குனர் பாலமித்ரன் இயக்குனராக வேண்டும் என்ற கனவுடன் சென்னை நோக்கி வந்தவர். இயக்குனர் சுகி மூர்த்தியிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். உடுக்கை என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகியுள்ளார். இப்படத்தின் 5 நாட்கள் படப்பிடிப்பு மீதம் இருக்கும் நிலையில் கொரோனாவால் படம் நின்று போனது. இதனால் அவர் எடிட்டிங், பின்னணி இசை, கோர்ப்பு பணிகளை கவனித்து வந்தார். அண்மையில் இவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வடபழனியில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் போதிய பணம் இல்லாமல் வறுமையில் வாட இயக்குனர் சங்கம் அவருக்கு உதவி அளித்தது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று இறந்துள்ளார். இறந்து போன பாலமித்ரனுக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறார்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழிருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.